ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து 41 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிப்போம். இயேசு பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை தருவதையும், அது ஓய்வு நாளில் என்பதால் எதிர்மறை பார்வை பரிசேயர் மத்தியிலும் யூதர் மத்தியிலும் வளர்வதையும் இந்நிகழ்ச்சி இதிலே நாம் பார்க்கின்றோம். நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. யோவான் செய்தி 9:5 தான் சந்தித்த பார்வையற்றவருக்கு இந்த உலகின் ஒளி உடனடியாக சென்று உதவி செய்கின்றார். ஆனால் படிப்படியாக அவனுக்கு பார்வை தருவதை நாம் கவனிக்க வேண்டும். முதலில் உமிழ் நீரால் சேர் உண்டாக்குகிறார், பின் அதை கண்களில் பூசுகிறார், அதற்கு பின் அதை சிலோவாம் குளத்துக்கு போய் கழுவ வைக்கின்றார். இயேசு பல முறை வல்ல செயல்களை செய்திருக்கின்றார், அதை ஒரே வார்த்தையால் செய்திருக்கிறார். ஆனால் இம்முறை பார்வையற்றவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக இவ்வாறு செய்கின்றார் என்று இறை இயலால் கருதுகின்றார்கள். காது கேளாத ஒருவரை குணப்படுத்திய போதும் தம் விரல்களை அவருடைய காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டு எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என கூறி குணம் தந்ததை மார்க்கு நற்செய்தியாளர் 7:33-35 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பதிவு செய்துள்ளார். பார்வை பெற்றவர் படிப்படியாக புறப்பார்வையையும் அகப்பார்வையையும் பெறுகின்றார். இங்கே அது இறை நம்பிக்கையை அவருக்குள் வளர்க்கின்றது. இயேசு எனப்படும் மனிதர் என்று முதலில் சொன்னவர் பின் இயேசுவை ஒரு இறை வாக்கியனராக பார்க்கின்றார். 9:17 பார்க்க முடியும். இயேசுவை கடவுளிடமிருந்து வந்தவராக பின் பார்க்கின்றார். இறுதியில் மானிட மகனாக பார்க்கின்றார். 9:35-38 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இது வெளிப்படுகின்றது. பாவத்தின் விளைவாகிய குற்றப்படி உணர்வு அதிகமாகிற போது உடல் மன அழுத்தங்கள் ஒரு மனிதனுக்குள் அது அதிகமாகின்றது. கிறிஸ்தவ அருமையானவர்களே, இயேசு பார்வை தந்ததால் இயேசுவை குற்றப்பார்வை பார்க்கின்றனர். அவர்களுக்கு சட்டம் மீறப்பட்டு விட்டதே என்ற ஒரு தகிப்பு, ஒரு ஆதங்கம், ஒரு அங்கலாய்ப்பு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், சட்டத்தின் எல்லா கூறுகளும் தெரியும் என்ற ஒரு எருமாப்பு பேச்சு பரிசேயரிடையே எழுகிறது. திறந்த மனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். புதியவற்றை கற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். உடைய எருமாப்பு இதயத்தை இறுக்கமாக்கி விடுகிறது. அங்கு குணம் பெற்றவனை பற்றிய கவலை இல்லை, குணம் கொடுத்த இயேசுவை குற்றமாக பார்க்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்நிலை மனம் கொண்டவர்கள் பனிக்கட்டியில் பயிர் வளராத நிலைக்கு சொந்தமானவர்களாக இருப்பார்கள். விவிலிய வார்த்தையின் உயிரூட்டும் ஆவியை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. புதிய மாற்றங்கள் இவர்களுக்கு அந்நியப்பட்டு நிற்பதை பற்றி கவலை இல்லை. பார்வையற்ற நிலைக்கு ஒருவருடைய பாவம் காரணம் என்ற போது பாவத்துக்கும் உடல் துன்பத்திற்கும் தொடர்பு என்ற புரிதலை இயேசு நமக்கு தருகிறார். அதிக கோபம், வெறுப்புணர்வு, கசப்புணர்வு, கட்டுப்பாடற்ற உணர்வு இவைகளால் உருவாகின்ற அல்சர், ஆஸ்மா, கேன்சர், குடல் நோய்கள், மனநோய்கள் மனித மன துன்பத்திற்கும் உடல் நோவுக்கும் சோர்வுக்கும் அது இழுத்து செல்லும் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். அச்ச உணர்வு அல்சராக, அடக்கப்படுகின்ற உணர்வு ஆஸ்மாவாக, அழுத்த உணர்வு கேன்சராக, பய உணர்வு பல நேரங்களிலே பைத்தியமாக மனிதனை மாற்றுகின்றது. அருமையானவர்களே, இயேசு பாவ நிலையிலிருந்து நம்மை நம்பிக்கையில் நகரச் சொல்லுகின்றார். ஆரோக்கிய எண்ணங்களை வளர்க்க சொல்லுகின்றார். நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும்.